வெல்கம் டு பலகார்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா அசோக் லேலேண்ட் தோஸ்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா அசோக் லேலேண்ட் தோஸ்த் ப்ளஸ் அப்படின் இருக்காங்க. மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2018 லாஸ்ட் அப்படின் இருக்காங்க. 2019 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்ருக்காங்க. ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வரன்னு இருக்காங்க. எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா 2 மந்த்துக்கு எஃப்சி இருக்குது அப்படின் இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு இருக்குது அப்படின்ருக்காங்க. இதுக்கு பவர் ஷேரிங் வந்துடும் இருக்காங்க. 5 போல்ட்டு வவுச்சர்லாம் இருக்குது அப்படின்ருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இந்த கார் பார்க்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா அசோக் லேண்ட் தோஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு இருக்காங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2018 லாஸ்ட்டு, 2019 ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா 2 ஓனர் வரும்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 1 மந்த்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் இருக்காங்க. 5 போல்ட்டு வவுச்சர்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்க்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சினி கார்ஸுங்கிற இடத்துல, பாவூர் சத்திரங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.